இந்த சருக்கு ஓட்டினேன், கெஞ்சா ஓட்டினேன், அவங்க வச்சிருந்து அப்புறம் நாலஞ்சு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். இங்கே தான் நாங்கள் இட்டுனு போகிறாங்களே உள்ளோ, அவங்கள வந்து நிர்மாணமான ஃபுல்லாக ஒரு ஒட்டு துணி கூட அவுத்துவாங்க, அவுத்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க, எல்லாத்தையும் கையை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டாங்க. பொம்பளையும் பொம்பளையும் ரொம்ப ரவுடி பொம்பளையெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து கலந்து போட்டுருவாங்க. அதெல்லாம் அவளுங்க வந்து இதை அமுத்து விடுவாளுங்க, இப்படி பண்ணி விடுவாங்க, இப்படி நோண்டுவாளுங்க, ரொம்ப அமுத்துல பண்ணுவாளுங்க, கடிப்பாளுங்க, ரொம்ப அசிங்கமாக நடக்கும். பெரிய தப்பு செஞ்சுட்டு போனவங்கள அவங்களாம் வந்து ரொம்ப அட்மிட் பேர் பண்ணிக்குவாங்க. ஏய், நான் தான் தாதா, இதில் நான் சொல்லுறதா நீங்களே கேட்கணும். மெக்டுறது அவங்க சொல்றது, அவங்களுக்கு துணி தைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அவங்க உட்காரத்தில் இருப்பாங்க. நம்மளுக்கு மேலே ரவுடியாக இருக்கிறாங்க அங்கே உள்ள குரலும். இப்போ லேடிஸ் லேடிஸு ரொம்ப வந்து அசிங்கம் பண்ணிக்குவாங்க உள்ள. அது வந்து வெளியிலேருந்து அவங்களுக்கு வந்து வேறு பொருட்கள் வரும், அவங்களுக்கு அதை போட்டு கொஞ்சம் போதை மாதிரி அதை பண்ணுவாங்க. 20 பேருக்குள்ளே அப்படியே பதில் பதில் படுத்துன்னு ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் அசிங்கம் பண்ணினேன், இது பண்ணினா அது பண்ணினேன் வற்புறுத்தி அந்த மாதிரி அந்த மாதிரி செய்வாங்க. நம்ம வந்து மொரட்டாரமாக இருந்தாலே யார் வந்து யார் மேலே வந்து பண்ணுற நீ யார் வந்து நம்மளுக்கு மேலே ஆள் தான் அப்படின்னு நாங்கள் சொல்லி அவ்வளோ மாதிரி வச்சு நாங்கள் தள்ளி விடுவாங்க. அவளை ரொம்ப ரவுடியெல்லாம் கிடையாது, யாருக்குன்னா அர்ஜென்ட்டாக போகுது பிரச்சனைக்காக ஓடுவேன். இதுக்காரு இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை அடிக்கிறீங்கோ, நீங்கள் எதுக்கு அடிக்கிறீன்னு தெரியாது, நான் அதை பார்த்துட்டேன் பட்டு நான் வந்து அடிச்சிடுவேன். ஒரு பொம்பளை அடிக்கிறேன் நான், பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு கண்ணகி நகரில் வசித்து வரக்கூடிய ஒரு பெண்மணியின் வாழ்க்கை பக்கங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். குறிப்பாக ஆண் தப்பு பண்ணி சிறைக்கு போய் கைதியாக இருந்து அங்கு அனுபவிக்கக்கூடிய சித்திரவதைகள் என்ன, என்னென்ன அனுபவங்கள் அப்படின்றதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆனால் ஒரு பெண் கைதியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க கைதாகி சிறையில் இருந்தப்போ என்னெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். தொடர்ந்து அந்த பெண்மணிக்கிட்டேயே பேசலாம் வாங்க. அம்மா பேர் தான் வேளாங்கண்ணி, சுருக்கமாக மின்னல் வேளா அப்படின்னா கண்ணகி நகருக்கே தெரியும். அவங்க கிட்ட தொடர்ச்சியாக பேசலாம். வணக்கம். இப்போ உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன், நீங்கள் வேறு யாரெல்லாம் இருக்கீங்க வீட்டில்? எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, எனக்கு நான் ஒன்றி தான் இருக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு கட்டி கட்டி கொடுத்துட்டேன், ரெண்டு பேரையும், பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, ரெண்டு பேரும் கட்டி கொடுத்துட்டேன். ரெண்டு பசங்களுக்கு பேர பிள்ளைங்க வேறு இருக்குது எனக்கு. இப்போ நான் தனியாக இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறதுனால இப்போ ரொம்ப வந்து சின்ன வயசாக நாங்கள் இங்கேருந்து வரும்போது அந்த சேந்தம்பளம் இங்கே நான் வரும்போது ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாங்க, ரொம்ப சாப்பாடு கூட இல்லை, ரொம்ப வழி இல்லாத இருந்தேன் நான். அப்போது வந்து வெண்டாடுகளை இருக்கிறவங்க இந்த கொஞ்சம் கெஞ்ச சருக்குலாம் விற்றுருந்தாங்க, அவங்க கூட போய் நான் தொடர் போயிடுச்சு. அவங்க வந்து கூட போய் நான் கூலிக்கு வேலை செய்தேன், அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவங்கக்கிட்ட கேட்டு நான் இந்த தொழில் செய்ய ஆரம்பித்தேன். தொழில் செய்ய ஆரம்பித்தோடனே அப்படியே வந்து ஜெயிலுக்கு போயிட்டேன். எப்போ நீங்கள் அதாவது இந்த கஞ்சா விற்கிறது இந்த தொழிலெலாம் ஆரம்பித்தது கண்ணகி நகருக்கு வந்ததுக்கு அப்புறம்? கண்ணகி நகர் வந்து. அப்போ பசங்கள்லாம் வந்து சின்ன 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 பசங்களாக இருந்தாங்க. சரி, ஆனால் உங்களுக்கு அப்போ தவறு நம்ம பண்ணுறோம் அப்படின்றது உணரலைங்களா? எங்களுடைய வறுமை அந்த மாதிரி இருந்தது. என்ன நிலைமைம்மா அப்போ எப்படி இருந்தது? வேலையெல்லாம் கிடையாது இங்கே. அப்போது நாங்கள் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, யாரை போய் கேட்க முடியும் நம்ம வேலை? புது ஊரில் வந்து இருக்கிறோம், எப்படி சாப்பிட்றது எப்படி இருக்குதுன்னு எங்கள் ஜனங்க வந்து, நாங்கள் வந்து 360 பேர் நாங்கள் அந்த குடும்பத்தில் வந்து வந்திருக்கோம் சேந்தம்லேருந்து. அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யாருக்குமே அங்கேருந்து இங்கே வந்ததோடு சரி, அப்போ வேலை வாய்ப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்களா? இங்கேருந்து போவாங்க சேந்தமுக்கு போவாங்க வேலைக்கு, டிடிசியில் போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி போவாங்க, அப்படி இருந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பழகிடுச்சு அவங்களுக்கு அங்கே போய் வந்து. எனக்கு சுகர் பிபி இருக்குது, என்னால் அவ்வளோ லாங்கில் போக முடியாது, என்னால் வேலையை செய்ய முடியாது. இந்த பிள்ளை கையெல்லாம் எலும்பு தேஞ்சிருக்குது, என்னால் எங்கேயும் வேலையை செய்ய முடியாது என்னால். அதனால் அவங்கக்கிட்ட போய் நான் கூலிக்கு இந்த சருக்கு ஓட்டினேன், கெஞ்சா ஓட்டினேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்படியான ஒரு தொடர்புகள்லாம் இங்கே வந்து தான் அந்தமாரி வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இவங்க அங்கெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் செய்யலான்னு, அங்கே சேந்தமில் இருக்கும்போது நாங்கள் வீட்டு வேலை செய்வோம், ஹோட்டலில் வேலை செய்வேன், நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதி சாப்பிட்டுருந்தேன். கையை எலும்புலாம் தேஞ்சிச்சு, என்னால் வேலை செய்ய புரியுதுங்க. இப்போ அதனால வந்து இப்போ கஞ்சா விற்க ஆரம்பிக்கிறீங்க, வேறு என்னெல்லாம் பண்ணீங்கம்மா? சருக்கு விற்றுந்தேன், கெஞ்சா விற்றுந்தேன் சார். கெஞ்சா கூட அவ்வளோ விற்க மாட்டேன் நாங்கள், சருக்கு தான் ஃபுல்லாக விற்றுந்தேன். அவங்க விற்றுந்து அப்புறம் 4-5 வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். சரக்குன்னா எது சொல்கிறீங்க? பாட்டில், கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயம் இல்லை, ஒரு பாட்டில் இப்போ விற்கிறாங்களா கடைகளில்? அதாவது பிளாக்கில் விற்கிறது சொல்கிறீங்க? பிளாக்கில் விற்போம். அங்கே வந்து 100 ரூபாய்க்கு வேணும்னா இங்கே 50 ரூபா மேலே வச்சு 150 ரூபாய்க்கு போனாங்க.
இப்போ அது அதுக்கப்புறம் எப்போ முதல் முறையாக வந்து நீங்கள் கைதானீங்க, எப்போ ஜெயிலுக்கு போனீங்க? ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க. அப்போ வந்து முதல் நான் ஆரம்பிச்சுக்கிறேன். சரி. ஆரம்பிக்கும் போது போலீஸுக்கு வந்து பிடிச்சாங்க. ஆரம்பித்த முதல் கொஞ்ச நாள்லையவா இல்லை ரொம்ப? ஒரு 6 மாதம் ஆனது. சரிங்க. அது தெரியப்பட்டுச்சு அவங்க டேசில். அப்போ என்னை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒரு மாதம் உள்ளே இருந்தேன், வெளியே வந்துட்டேன். இதே இப்போ அந்த உள்ளே பொறுத்து வெளியே வர்த்து இப்படியே ஒரு 7-8 வருஷமாக அப்படியே இருந்தேன். முதல் தடவை நீங்கள் ஒரு ஜெயிலுக்கு போயிருக்கீங்க இல்லையா, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ பெருவாரியாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஜெயிலுக்கு போவாங்க, அங்கே கஷ்டப்பட்டுருக்காங்க, நிர்வாணப்படுத்தி அடித்தாங்கன்றது உட்பட நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க ஏற்கனவே. ஆனால் ஒரு பெண் கைதிக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கும், சிக்கல் இருக்கும், அங்கே என்ன சித்திரவதை இருக்கும் அப்படின்றது பெருவாரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் பேருக்கு. நீங்கள் போயிட்டு வந்த உங்கள் அனுபவம் எப்படி இருந்ததுங்க? இங்கே எதுவும் நாங்கள் இட்டுன்னு போகிறாங்களே உள்ள அவங்கள வந்து நிர்மாணமான ஃபுல்லாக ஒரு ஒட்டு துணி கூட இல்லை அவுத்துவாங்க. அவுத்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. எல்லாத்தையும் அவுத்துருவாங்க துணியெல்லாம். எல்லாத்தையும் கையை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டாங்க. நம்ம செஞ்ச தப்பு இதெல்லாம் தேவை நம்மளுக்கு. உள்ளே வந்து மம்ட்டி எடுத்து கொடுப்பாங்க, இதை வெட்டு அதை வெட்டுன்னு கொடுப்பாங்க. பொம்பளையும் ரொம்ப ரவுடி பொம்பளையெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து கலந்து போட்டுவாங்க. அதெல்லாம் அவளுக்கு வந்து இதை அமுச்சு விடுவாளுங்க, இப்படி பண்ணி விடுவாளுங்க, இப்படி நோண்டு வாழுங்க, ரொம்ப அமுக்கலம் பண்ணுவாளுங்க, கட்டிப்பாளுங்க. ரொம்ப அசிங்கமாக நடக்கும். ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டு போனோம்ல, அவங்களும் வந்து ரொம்ப அட்மிட் பேர் பண்ணிக்குவாங்க. எப்படின்னா, ஐய் நான் தான் தாதா, இதில் நான் சொல்லுதான் நீங்களே கேட்கணும் அப்படின்னு ரொம்ப மறுப்பாக மிரட்டுறது. அவங்க சொல்கிறது அவங்களுக்கு துணி தைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அவங்க உட்காரத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப சித்திரம் இதெல்லாம் பண்ணுவாங்க. போலீஸ்காரங்க பண்ணுறது இல்லாத இவங்க வர உள்ளே போகிற கைதிங்க பொம்பளைங்க வர பண்ணுறது எங்களை. சரின்னு நம்ம என்ன பண்ண முடியும், அதுங்களுக்கு பயந்து நம்ம வேலை சேர்த்தாங்க. உள்ளே போனேன் நம்ம என்ன போன, நம்மளுக்கு மேலே ரவுடியாக இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போகிறவங்க கொலை பண்ணி 4 கொலை பண்ணிட்டு வர்றாளுங்க. ஒரு 100 சவரம், 200 சவரம், 500 சவரம் அடிச்சுட்டு வந்துருக்கிறவங்க இருக்கிறாளுங்க. அவங்ககிட்ட போய் நம்ம பேச முடியுமா? சரிக்கா, சரி. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே சிறை பக்கத்து பக்கத்தில் தான். ஆமாம், பக்கத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் முதல் முறையாக நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்கல்லம்மா, அப்போ எப்படி இருந்தது? அவங்க இது இன்றைக்கும் நம்ம நினச்சி பதறோம் இல்லையா, இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சேன்னு. அதுதான் முதல்ல நான் போகும்போது இந்த அம்மனை கட்டியாவது என்னை செக் பண்ணுறாங்க, அதில் கொஞ்சம் அழுதுட்டேன். நல்லா உள்ளே போனீங்கன்னா புதுசாக வந்தவங்களை பொம்பளைங்க கொஞ்சம் மெட்ட ஆரம்பிச்சாங்க. உள்ளக்கு ஒரு கைதிங்க, இதை செய் அதை செய், சாப்பாடு வாங்கி கொடு, தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு கொஞ்சம் மெட்ட ஆரம்பித்தாங்க. அதில் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். என்னடா இது, நம்ம வெளியே இப்படி இருந்தோமே உள்ளே வந்து இவளுங்க நம்ம கை கட்டி பதில் சொல்ல வேண்டியது அப்படின்னு கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தது. உங்களை இப்படி மிரட்டி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது போலீஸ்காரங்க அவங்களுடைய இது எப்படி இருக்கும்? இப்போ காவலர்கள் நீங்கள் சொன்னீங்க இவங்க பண்ணுறதை விட இவங்க கைதிகள் பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். காவலர்கள் என்ன பண்ணாங்க? கைதிகள் உச்சபட்சமாக என்ன எந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க? காவலர்கள் வந்து காலையில் எழுப்பிடுவாங்க. எழுப்பிவிட்டோடனே அந்த மம்டி இந்த கெண்டபரை இதெல்லாம் வந்து வேலை செய்ய சொல்லுவாங்க. புல் வெட்டு, மரம் வெட்டு, உடம்பு சரியில்லை பார்த்துனா கூட சரி, உடம்பு சரியில்லை என்னால் முடியலம்மான்னு சொன்னால் கூட சரி, எந்திரிச்சு சேர்ந்து ஆகணும் அப்படின்னா. இப்போ நம்ம ஒரு சில படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த ரொம்ப கொடுமைப்படுத்துறது, இந்த 3rd degree ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப கொடுமைப்படுத்துறது அப்படின்றதெல்லாம் கூட அதிகமாக பேசியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் கூட நீங்கள் அனுபவித்ததோ இல்லை நீங்கள் பார்த்ததோ அப்படி உண்டா? நான் இப்போ லேடிஸு கொஞ்சம் ரொம்ப காலமாக 10 வருஷம் 5 வருஷம் அப்படி இருக்கிறவங்க ரொம்ப வந்து அசிங்கம் பண்ணிக்குவாங்க உள்ள. அது வந்து வெளியிலேருந்து அவங்களுக்கு வந்து வேறு பொருட்கள் வரும், அவங்களுக்கு அதை போட்டு கொஞ்சம் போதை மாதிரி அதை பண்ணுவாங்க. சிலதுங்க வந்து அப்பாவிங்களாம் இருக்குதுங்க. அசிங்கம் பண்ணிக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? லேடிஸுக்கு லேடிஸுக்கு அசிங்கம் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் முன்னாடியுமா? எல்லோரும் முடியாது இல்லை. இப்போ வந்து நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் 5 வருஷம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு மிஸ் ஆகிறது வந்து 1 வருஷம், 1 வருஷத்துக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. அதுக்குள்ளேயே ரொம்ப
அந்த இவங்க கும்பலில் ஒரு பத்து ஒரு ரூம்பில் வந்து 20 பேர் இருப்போம். 20 பேருக்குள்ளே அப்படியே பார்த்து பார்த்து படுத்துன்னு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அசிங்கம் பண்ணின்னு இது பண்ணினா அது பண்ணி விருப்பம் இல்லாதவங்களையும் வற்புறுத்தி அந்த மாதிரி அந்தமாதிரி செய்வாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வந்து மருத்துவமாக இருக்கிறே யார் வந்து நீ யார் மேலே வந்து பண்ணுற நீ யார் வந்து நம்மளுக்கு மேலே ஆள் தான் அப்படின்னு நாங்கள் சொல்லி அவளை மாதிரி வச்சு நாங்கள் தள்ளி விடுவோம். அவளை ஒன்று ஒன்று அப்பா இங்கே பொண்ணுங்க பயந்து இருந்துருக்கும். அது படத்தில் கம்னு இருப்பாங்க பண்ணி. இப்போ நீங்கள் போன அனுபவத்தில் இப்போ நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு நாங்கள் இப்போ உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பேச தெரியுது, நீங்கள் ஒரு ஏதாவது பிரச்சனைன்னா சமாளிச்சுக்க தெரியுதுன்னு. ஆனால் அப்பாவி பெண்களும் இருந்திருப்பாங்க. ஆமாம் இருக்கு. அவங்க நிலைமை எப்படி இருந்தது? அப்பாவி பொண்ணுங்க அந்த மாதிரி இருந்தாக்கா அதுவும் செஞ்சினாக்கா அதுங்களை மாட்டி ஊட்டி இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அதுங்க கம்முதான் இருக்கும். வேறு வழி இல்லாமல் எப்படின்னா நம்ம போய் இந்த மாதிரி என்னை இப்படி துன்புறுத்துறாங்க என்னன்னு கேளுங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகள் கிட்ட எல்லாம் பேச முடியாது. அதிகாரிகள் எப்படி பேச முடியும்? வார்டு கிட்ட போய் சொன்னாக்கா நம்மளுக்கு போக முடியும். வெளியே போனவங்களுக்கு நம்மளுக்கு பயமுறுத்துவாங்க. பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா வெளியே போய் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். பிரச்சனை வரும். நீங்க எங்க இருந்தீங்கன்னா அந்த இடத்துல போய் பிரச்சனை பண்ணுவாங்க. வந்து தேவையில்லாத வெளியில வச்சுக்காதீங்க. கம்னு போயிடுங்க. நான் மூணாவது வாட்டி ஜெயிலுக்கு போகும்போது ஒரு பாப்பா வந்து தலை குத்தினாங்க. அவங்களுக்கு தண்ணி இல்லை. இவனுக்கு வந்து ஒரு மூணு பேர் அதில் வந்து ஜெயிலில் கொஞ்சம் அட்மிட்டாக இருந்தாங்க. கொஞ்சம் அதிகாரமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு பை தண்ணி எடுத்து அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் குளிக்க சொல்லி. இப்போ வந்து நான் முன்னே வந்துட்டேன். ரெண்டாவது அவங்க அதே கேஸில் ரெண்டாவது வந்துருக்காங்க. அவங்களும் சார் கேஸில் வந்திருக்காங்க. ஒரு பை தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அவங்ககிட்ட தண்ணி எடுத்து கொடு. ஒரு பொம்பளை வந்து நான் போட்டு நீ எப்படி தண்ணி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு எங்களை சண்டை வச்சு அடியில் தொடங்கி உள்ளமாக அடிச்சுக்கிறோம். எல்லாம் உள்ளவே ஒரு வாட்டர் பொம்பளை வந்து மடுக்குது. அந்த மாட்டு பொம்பளை தள்ளி விட்டோம் கீழே. வாட்டர் பொம்பளை வந்து குள்ளமாக இருக்காது. அது வந்து சந்தையில் பூதை மடுக்கு விடுவோம். அதுவும் தள்ளி விட்டோம். நாங்கள் உள்ளவே அடிச்சுக்கிறோம். பொம்பளையும் குழு பெரிய அதிகாரியமாக கூட வந்து பார்க்கல. அடிச்சுன்னு வச்சுன்னு வரும்போது அதுக்காக பெரிய அதிகாரியமாக வராங்க. அவங்க வந்து என்ன கதை ஏது கதை நான் சொன்னால் இவங்க வந்து அந்த பொம்பளைங்க வந்து விளையாண்டு அப்புறம் அப்படின்னாங்க. உன்னை வெளியே வந்தால் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இந்த ஏரியா ரவுடி நாங்கள் அப்படிலாம் அப்படின்னு எங்களை கொஞ்சம் ரொம்ப பிசுறு கழிப்பு விட்டாங்க. நாங்கள் அதில் வாடி பார்த்துக்கலாம் உன்னால் முடிஞ்ச பார்த்துக்கலாம் வாடி அப்படின்னு நான் கொஞ்சம் அப்படி இருந்துடும். அதனால வந்து நாங்கள் ரொம்ப ரவுடிலாம் கிடையாது. யாருக்குன்னா அர்ஜென்ட்டாக போது பிரச்சனைக்காக ஓடுவேன். சண்டை எல்லாம் லேடிஸும் இப்படியோ நிச்சயமா எங்கள் வீட்டில் அடிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சண்டை போடுறாங்க. காசு தரலன்னு சொல்லிட்டு என்னை அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நியாயமாக போவோம் சண்டைக்கெலாம். அதுக்கு நான் ஓடுவேன். குழந்தைங்களுக்கு யாருனா ரோட்டில் போகிற குழந்தைங்களை அடிச்சுனா கூட நான் அதெல்லாம் கேட்பேன். நான் இது ரொம்ப நம்மள மாதிரி ஏக்கா பசி எடுக்குதா சாப்பாடு ஒன்றும் இல்லைக்கா அப்படின்வாங்க. அவங்களுக்கு நான் கொஞ்சம் உதவி செய்ய என்னால் என்கிட்ட இருந்தது இருந்தாடி என்கிட்ட 10 ரூபாய் இருந்தால் வச்சுக்கோ டீ குடி எல்லாம் சாப்பிடு அப்படின்னு நான் கொடுப்பேன். அம்மா இப்போது இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அது காலங்காலமாக நிலைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு இல்லைங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளை தான் கூப்பிடுவாங்க, நம்மளை தான் உடனே விசாரிப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அப்படி தானா? அப்படி தான் இருக்காங்களா? அதெல்லாம் விசாரிப்பாங்க. இது யார் ஓட்டுறது இது அங்கே எங்கே சார் போயிட்டுருப்பாங்க. என்ன வந்து கேட்பாங்க இது யார் தேவங்குது எந்த என்னண்ணா நான் விட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நீங்கள் யாரோனா கேட்டு பாருங்கள். இந்த வட்டாரத்தில் யாரெல்லாம் கேட்டு பாருங்கள். நான் விற்கிறனால கேட்டு பாருங்க. ஆனால் போலீஸ்காரங்களும் இன்ஸ்பெக்டருங்களும் சொன்னாங்க என் கையை ஒழிச்சிட்டாங்க. இந்த இந்த தொழில் செய்யறது என் கையை ஒழிச்சிட்டாங்க. எப்போ சுமார் 1.5 வருஷம் ஆகுது என் கையை ஒழிச்சு. ஸ்டாலின் வந்து இங்கே மீட்டிங் போட்டார். அப்போ என் ஆட்சியை கையை ஒழிச்சாங்க. அதுலேருந்து நான் விட்டது வியாபாரத்தை விட்டுட்டு புள்ளியை நோய்ச்சினேன். இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியே இது கையை ஒழிச்சாங்க. இப்போ நீங்கள் இந்த கையை உடைச்சாங்கன்னு சொன்னது வந்து இப்போது அந்த மாதிரி வியாபாரத்துக்கு போனப்போ உங்களை துரத்தி பிடிச்சி அப்படி நடந்ததுங்களா? எப்படி நடந்தது? இல்லை இல்லை என்னை சார் கூப்பிட்டாங்க வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போயிட்டு உள்ளே உட்கார வச்சு இந்த மாதிரி கேட்டாங்க. கேட்டால் ஏதோ வச்சு ஒரு சின்ன பார்சல் வச்சு சும்மனங்கிட்டு என் மேலே போய் செஞ்சு இது நீதான் பண்ண நீதான் பண்ண அப்படின்னு நான் இல்லைன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஒத்துக்கணும் நீ உள்ளே போகணுன்னு சொன்னாங்க. சரி நான் அது கூட நான் ஒன்றையும் நினைக்கிறேன். சரி நான் தான் சேர்ந்தேன் சார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கினேன். நான் நீ தான் சேர்ந்தேன்ட்டு என் கையை ஒழிச்சாங்க போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் ஒழிச்சார். இப்போ நீங்கள் செய்யாத தப்ப அவங்க ஒத்துக்க சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் எது கையை உடைக்கணும்? ஏன் இந்த வேலை செஞ்சேன் அப்படின்ட்டு என் கையை ஒழிச்சாங்க.
நீங்கள் தான் செய்யலன்றது அவங்களுக்கும் தெரியுமா? தெரியலக்கா. அவங்க வந்து இப்போ சருக்கு விற்றது நம்ம வாசந்தான், அதை பிடிச்சிட்டு வந்து அப்படியே டேபிள் மேலே வைக்கிறாங்க. சருக்கு நம்ம தானே விற்றோம், நான் தான் விற்றேன், நான் இத்தனை பாட்டு நான் விற்றேன் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது கூட கெஞ்சா பார்சல் வச்சு என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் சரக்கு மட்டும்தான் விற்றீங்களா, கஞ்சா அதெல்லாம் விற்றீங்களா? கெஞ்சாவில் வந்து நான் ரொம்ப வருஷம் அதெல்லாம் விற்று விட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிற சம்பவத்தில் வந்து கஞ்சாலாம் கிடையாது, சருக்கு மட்டும் தான் விற்றுந்தேன். கையை உடைச்சாங்கன்னா எப்போ என்ன நடந்ததுங்க, அது தெளிவாகவே சொல்லுங்கள். சருக்கு விற்றுந்தேன், மீண்டும் 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 அதை விற்று நின்றேன். இவங்களுக்கு இவங்க சொல்ல கேட்கலான்னு, இது விற்காது இது செய்யாதுன்னு பயன் போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இதே மீண்டும் தொடர்ந்து போயிருந்தேன். நான் நீ ஜெயிலுக்கு போய் அடங்க மாட்டேன், நீ சொல்லி இந்த மாதிரி அடங்க மாட்டேன் அப்படின்னு என்னை கை வச்சிட்டாங்க. இப்போ உமா மேடம் என்னை கூப்பிட்டு, இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுக்கா, வாங்கோ உனக்கு நான் ஹெல்ப் எல்லாம் செய்யத்தை நான் செஞ்சு தரேன், கடைக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கடை வச்சு உட்காந்துக்கோ. இதை பாருங்க, இந்த சில்வர் பாத்திரம்லாம் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அவங்க சில்வர் பாத்திரம்லாம் விற்றுருந்தேன், பானை சட்டிலாம் கீழே கவுத்து வச்சுருக்கேன், அந்த வியாபாரம் பண்ணி இதை இருந்து ஓட்டின்னு இப்போ எந்த தப்புமே போல. இப்போ அதுதான் நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் நினச்சி பார்க்குறது உண்டா? ஏன்னா சிறை அப்படின்னு நம்ம சொல்கிறதே வந்து அது தண்டனைக்கான ஒரு இடம் அப்படின்றதெல்லாம் தாண்டிங்க, நம்ம செஞ்ச தவற உணர்ந்து அவங்க திருந்தி வெளியே வரணுன்றது தான் சிறையோட நோக்கமே. அப்படி வாய்ப்பு இருந்ததா அப்படி உணர முடிஞ்சதுங்களா? எங்கே அதெல்லாம் சிறையில் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்து திரும்பி வாங்கினாக்கா அது மேலே மேலே தான் ஆகுது. கண்டி வெறுப்பாயிடுது. நம்ம ஜெயிலுக்கு முதல்ல போயிட்டு வந்துட்டோம், ரெண்டாவது தான் போ தவளத்தை போகலாம்ட்டு மேலே கொண்டு மேலே தான் செஞ்சுட்டு போவாங்க. அது பழக்கம் தான் ஆகிடும். ஆமாம். இப்போது அப்போ நான் சொல்கிற மாதிரி சிறை வந்து நம்ம உணர்றதுக்கான இடமா இருக்கிறது இல்லைங்களா? திருந்துறதுக்கு இடமே கிடையாது, ஜாஸ்தி மும்மட்டும் ஆகிடும். ரொம்ப சித்திரவதை பண்ணின்னு அப்படின்னாக்கா நம்ம செய்யாத தப்பு, நம்ம கொஞ்சம் தான் செஞ்சோம், இது நிறைய செஞ்ச மாதிரி இது பண்ணி நம்மளை ரொம்ப கொடுமை பார்த்துறாங்க. அந்த வெறியில் என்ன பண்ணுறாங்க, தாசி செய்ய ஆரம்பித்து அது மாதிரி வந்துடுற மறுபடியும் ஜெயிலுக்கு போய். ஆனால் இப்போது நம்ம சில செய்திகள்லாம் பார்க்குறோங்க, ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் சிறையில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கேயே தோட்டம் அமைக்கிறது, அந்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் செய்கிறாங்க. பெட்ரோல் பங்க்கில் வெளியே, அதாவது ஒரு காவல் நிலையத்து பொறுப்பில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறாங்க, அந்த நன்னடத்தின் காரணமா அவங்களுக்கு நடக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் நீங்க இருந்த சிறையில் இல்லை? இல்லை, நம்மளுக்கு வந்து ரிமாண்ட் ஜெயிலும் தனியா இருக்குது, தண்டனை ஜெயிலும் தனியா இருக்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அது வந்து தண்டனை ஜெயிலில் இருக்கிறவங்க வந்து எல்லாமே இந்த சாப்பாடு அவங்களுக்கு இந்த செடி மரம் வைக்கிறது இதெல்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு வாழ்ப்பு நல்லா கிடச்சிருக்குது. எங்களுக்கு வந்து அப்படி இல்லை, சாப்பிட்டு மத்தியானம் காலையில் நைட்டு எல்லாம் வந்துடும் கரெக்டாக, ஆனால் காலையில் வேலை செய்வோம் அவ்வளோதான். இல்லை, இப்போ தண்டனை ஜெயிலில் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் யார் இருப்பாங்க? இப்போ நீங்கள் இருந்த ரிமாண்டு ஜெயில், அது தண்டனை ஜெயிலுன்னு லேடிஸுங்க ஒரு செல்லில் வந்து அஞ்சு பேர் பத்து பேர் கூட இருப்பாங்க தண்டனை ஜெயிலில். இந்த ரிமாண்டு ஜெயிலுன்றது ஒரு 20 பேர் இருப்பாங்க, ஒரு ரூமில் 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேர் காலையில் வந்து வேலை செய்வாங்க. இப்போ அங்கே நடைமுறை என்னவா இருக்குமா? நீங்கள் காலையில் எழுந்திரிச்சா எப்போ வரைக்கும் வேலை செய்வீங்க, எத்தனை மணிக்கு சாப்பாடு, எத்தனை மணிக்கு குளிக்கணும், அங்கே குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. காத்து வந்து பிரச்சனையே இல்லை, நல்ல காத்து வரும், ஜன்னல் காத்து ஃபேன் காத்து ஆளா இருக்குள்ள மரம் சுத்தி நல்ல காத்துல வசதியா இருக்கும். அங்க காத்து பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு வந்து காலையில 5 மணிக்கு வந்து ஏற்றிடுவாங்க, 5 மணிக்கு எப்படின்னா டீ வரும், அந்த ஜெயில் டீ வரும், அதை சில பேர் குடிப்பாங்க, இல்ல சில பேர் வாங்க அதை தூங்கிடுவாங்க. ஆமாம், கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அந்த டைமில் கொடுத்தா நம்ம வாங்கி குடிக்க வேண்டியதுதான், அதை சாப்பிடுவாங்க. அதெல்லாம் 7 மணிக்கு 7:30 மணிக்கு கஞ்சி ஊற்றுவாங்க, நோய் கஞ்சி மாரி இருக்கும். அந்த கஞ்சியும் வந்து தொழில் தொழில்னாக்கா வச்சக்கலை தேங்காய் ஊருக்கா அப்படி கொடுப்பாங்க, அதுக்கும் அதுக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கஞ்சியில் வந்து புழு, சில டைமில் புழு இருக்கும், சில டைமில் புழு இருக்காது. அப்படி நான் சாப்பிட்றதுல புழு இருந்தது அந்த கஞ்சியிலலாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து போட்டு குடிச்சிருக்கேன். சொல்ல முடியாதுங்களே, ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இது அரிசி ப்ராப்ளம் அப்படி இதுதான் சாப்பிட்டு அவனு அப்படிதான் கொண்டு ஆகணும்னு சொல்ல போகிறாங்கன்ட்டு பயந்து எதுவும் சொல்ல மாட்டோம், அதை எடுத்து போட்டு நாங்கள் குடிச்சிடுவோம். அந்த மாதிரி நிலமெலாம் இருந்தது எங்களுக்கு. இப்போ மத்தியானம் வந்து 12:30 மணிக்கெலாம் சாப்பாடு வரும், சாம்பார் சாப்பாடு குருமா வைப்பாங்க, தயிர் முளன்னு தருவாங்க, நல்லாயிருக்கும், எவ்வளோ நாள் சாப்பிடலாம் அதுலேருந்து. ஆமாம், சாப்பாடு பத்திரம்னா கூட கேட்டு வாங்கி சாப்பிடலாம். பெரிய தட்டு இருக்கும், சில்வர் தட்டு,
அது புள்ள கூட சாப்பாடு போட்டு சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை, சாப்பாடுக்கலாம். நைட்டு வந்து 4 மணிக்கு சாப்பாடு, நைட்டில் வந்து 6 மணிக்கெல்லாம் உள்ள அமைச்சிருவாங்க, 6 மணிக்கெல்லாம் உள்ள அமைச்சிருவாங்க. 4 மணிக்கு அது வரைக்கும் வெளியே தான் நம்ம அந்த வேலையெல்லாம் வெளியில் ஜாலியாக சுற்றின்னு பேசின்னு கிசின்னு ஒன்றும் ஒன்றும் பண்ணின்னு உட்காந்து பேசின்னு குளிக்கிறவங்க குளிக்கலாம், தலை வருவாங்க ஒருத்தர் பேசி நிற்பாங்க, அப்படி இருப்பாங்க. இல்லை இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க வேலை தான் செஞ்சுட்டு இருக்கணுமா? இல்லை ஒன் ஹவர் காலையிலேருந்து 1 hour 6:30 வெளியே திறந்து விட்டோன்னா அந்த 1 hour வேலை செய்ய சொல்லுவாங்க, மீத்த டைமில் ரெஸ்ட்டு தான். இல்லை அதிகபட்ச நேரம் வந்து அங்கங்கே பிரச்சனையாக இருக்குமா இல்லை சுமூகமாக தான் இருக்குங்களா? பிரச்சனை பண்ணவங்களும் பண்ணுவாங்க, இல்லை நல்லா சாதுவாக பேசி நல்லா பழகுறவங்களும் பழகுவாங்க. இல்லை அங்கேருந்து அதிகாரிகளோ யாருமே எதுவுமே வந்து பேசுறது இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது திருந்தி வாழணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க? அங்கே வந்து எப்படின்னாக்கா ஒரு மீட்டிங்னு போடுவாங்க, உள்ளே வந்து சர்ச்சு இருக்குது ஒரு மீட்டிங்னு போடுவாங்க, அது கூப்பிட்டு வந்து எல்லாம் பேசுவாங்க. வெளியில் இருந்து அதிகாரிகளும் வருவாங்க, எல்லாம் பேசுவாங்க, இந்தமாதிரி செய்யாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்வாங்க. சாப்பிட்ற விஷயத்தில் ஒன்று கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் நாட்டிக்காமலாம் கறி கொடுங்க, நல்லா இவ்வளோ பேர் கோவலாக இருக்கும், அந்த கோவலையில் இவ்வளோ குழம்பு தருவாங்க, ஒரு பீஸு இவ்வளோ பீஸு கறி சிக்கன் பீஸ் அது வச்சு அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் கூட வைக்க மாட்டோம், அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த குழம்பு. வாரத்தில் ஒரு நாள் அதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும். இப்போ நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுக்கும்போதுமா சதாசரியாகவே வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாலும் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது அப்படின்றத ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் இது நடக்குதான் செய்யணும், அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோம். என்ன எல்லாம் பேசிக்க வாங்கம்மா? இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்கள் காதுபடவே அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், என்னெல்லாம் பேசிக்குவாங்க? இந்தாடி போகிறா போறீ ஆயிடு, இவளுக்கு நாயின் இது இல்லாத கையை பாடிவோம், நாயின் இது இல்லாத பேசுவாடிவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்போ அதுக்கு அர்த்தம் வந்து எப்படின்னா, உங்கள் வீட்டுக்காரர் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை அடிக்கிறீங்கோ, நீங்கள் எதுக்கு அடிக்கிறீன்னு தெரியாது, நான் அதை பார்த்துட்டேன் பட்டு நான் வந்து அடிச்சிருவேன், ஒரு பொம்பளை அடிக்கிறேன் நான் இது கேட்க மாட்டேன். அடிச்சிட்டு பொறுப்பாடு அவன் என்ன பண்ணா தெரியுமா அவனுக்கு, அதனால தான் நான் அவளை அடிச்சேனா என்ன பண்ணா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா புள்ள பொண்ணு மேல தப்பு இருக்கும். அப்போ இல்லைப்பா சரிப்பா சாரிப்பா சம்மதமாக இருக்கு, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, குடும்பத்தில் சண்டை போட்டாக்கா உருப்படவும் மாட்டேறாங்க, நீ சந்தேகம் பிடிக்காது அவங்களும் சந்தேகம் பிடிக்காது, சந்தேகம் பிடிச்சினா குடும்பம் உருப்படாது, சமாதமாக இருக்குன்ட்டு அந்த சமாதானம் பண்ணி விட்டு வந்துடுவேன். இப்போ இந்த மாதிரியான நீங்கள் ஜெயிலுக்கு போனனால தான் கணவர் பிரிஞ்சிட்டாருங்களா, என்ன ஆச்சுங்கம்மா? ஆரம்பத்திலே பிரிஞ்சிட்டாங்க. என்ன நடந்ததுங்க? அவருக்கோ எனக்கு ஒரு வேற பொண்ணு தொடர்ந்து தொலைப்பு வச்சிட்டார், அதை நான் பார்த்துட்டு நான் வேணான்னு போய் ஏற்றுக்க முடியாமல் விலகி வந்துட்டேன். வலிக்கு வந்துட்டேன். அப்போ எப்போ பசங்க சின்னவங்களா இருக்கும்? சின்னவங்களா இருக்கும்போது அப்போதுலேருந்து நான் தனியாக தான் இருக்கிறேன், பிள்ளைங்கள வச்சுக்கணும் தனியாக தான் இருக்கிறேன். அப்புறமா தான் என்னால் கஷ்டத்தான் பொறுக்க முடியலன்னு இப்போது வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சு பிள்ளைங்களை காப்பாற்றுறேன். இப்போ நீங்கள் கை சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுட்டு ஒரு தாய் தனியாக இருக்காங்க அப்படின்னாலும் அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனை தாங்க. அதனால என்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கேன்? நான் வந்து தனியாக என்னால் சின்ன வயசு அந்த டைமில் தனியாக இருக்க முடியல, நான் ஒருத்தர் எடுத்துக்கினேன், பிள்ளைங்க கொஞ்சம் தலையெடுத்தோடனே அவரையும் வானான ஒதுக்கிட்டேன், பிள்ளைங்க என்னம்மா இதெல்லாம் தேவையில்லம்மா அப்படி இப்படின்னு பிள்ளைங்க கெடுச்சு அவரையும் ஓதிக்கிட்டு நான் தனியாக இருக்கிறேன். இப்போ வந்து உமா மேடம் சொன்னி, நாங்கள் வந்து கொரோனாவில் போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொரோனா வந்தது, அப்போ கொரோனாவில் போயிருந்தோம், பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணி அது பேரம்பிள்ளைங்க பிள்ளைங்களாம் எடுத்துட்டேன், அந்த குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுங்க, அதுமாதிரி சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லை, வேலையை ஒட்டி போக முடியாது, வண்டி போகல பஸ்ஸு போகல, என்ன பண்ண முடியும், எப்படி சாப்பிட முடியும்? எங்கள் அம்மா புள்ளிவாதி, எங்கள் அம்மா உமா, என் சகோதரி, என் குடும்பத்து ராயல் போனாங்கப்பா, சாப்பாடுக்கு கொடுத்தாங்க, அரிசி பருப்பு கொடுத்தாங்க, கொரோனா லைட்டும் போட்டாங்க எங்களை, அப்போ அந்த குழந்தைக்கு பால் கூட எல்லாம் ரொம்ப துவைச்சோம்ப்பா, எங்கள் அம்மா அம்மா அவங்க யாரோ உள்ளேருந்து யாரோ ஒரு பையன்கிட்ட சொல்லி அவங்க கூகுளில் காசு போட்டு எனக்கு 1000 ரூபாய் விட்டு அனுப்பிச்சாங்க, அந்த 1000 ரூபாய் வந்து எங்கே கொரோனாவில் இருக்கேன் பாரு, அது உள்ளே வருது 1000 ரூபாய் எனக்கு. இப்போ எந்த முன்னாடி மாதிரி எந்த ஒரு இது இல்லை, நான் நல்லா இருக்கிறேன் இப்போது, உமா மேடம் சொல்லி என்னை திருத்து வாய வச்சு அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி, எனக்கு ஹெல்ப் பண்ணதில் என் கூடுகிற மக்களுக்கு 25 குடும்பத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க 25 குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, 2500 ரூபாய் பொருள் கிட்ட மளிகை சாமான் வாங்கி ஹெல்ப் பண்ணுறாங்க,
இப்போ வந்து வண்டி வாங்கி தர இருக்காங்க, கடை வாங்கி தர இருக்காங்க, எல்லா ஹெல்ப் பண்றாங்க. உதவிகரமா இருக்கும் இல்லைங்களா, போயிட்டு வியாபாரம் பண்றது பார்த்துதான் அதை வச்சு நான் போட்டிக்குவேன். அந்த மாதிரி வண்டி நான் கேட்டிருக்காங்க. பூ கடை வச்சிருந்தது ஒரு ஸ்டாண்டு கேட்டிருக்காங்க, வளையல் கடை வச்சிருந்தது வளையல வாங்கி கொடுத்தாங்க, தொடப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒருத்தருக்கிட்ட பாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த சைடுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு 25 பேருக்கு நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கும் 2-3 பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறம்மா அவங்களுக்கு அன்னைக்கு. சரிம்மா, உன்னால் முடிஞ்ச பண்ணிட்டே வாம்மா. இப்போ நீங்கள் வந்து முதல்ல பண்ணது அது தப்பு தான், அதுக்கு தண்டனையும் கிடச்சிது. அதுக்கப்புறம் அது போராட்டமான வாழ்க்கையும் கூட இல்லையா அது. இப்போ வந்து ஒரு கடை வச்சுருக்கோம், நம்மளா பார்த்து ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் இருந்துச்சு. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம உழைப்பு, நம்ம சொந்த பொருள் இருக்குது, அதனால நல்லா சாப்பிட்றோம். வித்தாலும் ஆச்சு, விற்கலாம் ஆச்சு, நிம்மதியாக தூங்குறேன். இப்போ உங்களோட கோரிக்கை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, குறைஞ்சபட்சம் ஒரு தள்ளு வண்டி இருந்ததுன்னா இந்த பாத்திரத்தை எல்லாம் போட்டு அதுல வியாபாரம் பண்றதுக்கு ஒரு வண்டி இருந்தா கூட நம்ம உழைச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் இல்லைங்களா? அதுக்கான அந்த வண்டி இருந்தா கூட போதும்ன்றதுதான் அவங்க. ஆனா உழைச்சுதான் நம்ம வாழும். இனிமேல் உழைப்பு தான் நம்மளுக்குலாம். இந்த சாராயம் சருக்கு எதுவுமே வேணாம் நம்மளுக்கு. ஒயிற்று சம்பாதி சாப்பிடும், நிம்மதியான சாப்பாடு பார்ப்பதான் நிம்மதியாக சாப்பிட்றேன். நீ வியாபாரம் பண்ணுறோமா, என்னால் முடிஞ்சால் வியாபாரம் பண்ணுவேன், முடியலையா யாரை கட்டி வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன். அப்படி யாருக்கும் பயந்து போய் கை கட்டி போக சொல்லிய அவசியம் இல்லை. இப்படி வருவானுங்களா அப்படி வருவானுங்களான்னு பயந்து கொண்டிய அவசியம் இல்லை. நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கிறேன். என் கையில் பிள்ளைங்களுக்கு 10 ரூபா இருந்தால் கொடுக்குறேன். இந்தாமா ரொம்ப சந்தோஷமாக உங்களை பார்த்ததில் நிஜமாகவே ஒரு மன நிறைவாக இருந்ததுங்க. ஏன்னா ஒரு போராட்டத்தில் ஆரம்பித்த வாழ்க்கை அப்படின்றது இன்றைக்கி ஒரு அமைதியான கட்டத்தில் வந்திருக்கு. நாளைக்கு இது மகிழ்ச்சியான கட்டத்துக்கு மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க, ரொம்ப நன்றி.